பயங்கரவாதிகளின் புகலிடமாக கண்டா மாறி வருவதாக தகவல்கள் பரவி வருகின்றன. குற்றவாளிகளின் புகலிடமாக கண்டா உள்ளது என்ற கெட்ட பெயர் ஏற்படாமல் கண்டா அரசு செயல்பட வேண்டுமென்று இந்திய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் அரிந்தம் பக்ஷி கூறியுள்ளார். கண்டா அதிபர் ஜஸ்டின் ட்ரூடோவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே அவ்வளவாக நல்லுறவு இல்லை. G20 மாநாட்டில் பங்கேற்க ஜஸ்டின் ட்ரூடோ இந்தியா வந்தபோதும் இந்தியா கொடுத்த ஹோட்டல் ரூமை ஏற்க மறுத்தார். அதேபோல் ஜஸ்டின் ட்ரூடோ விமானம் தொழில்நுட்பக் கோளாறு ஏற்பட்டு இந்தியாவிலேயே கூடுதல் நாட்கள் தங்க வேண்டியிருந்தது. அப்போது இந்தியா கொடுத்த விமானத்தை ஏற்க மறுத்தார். அது மட்டும் இன்றி G20 மாநாட்டில் பொதுவான சந்திப்புகளில் ட்ரூடோ ஓரம் கட்டப்பட்டது என்று சில மோதல்கள் ஏற்பட்டன. காலிஸ்தான் பிரிவினைவாதிகளுக்கு கண்டா கொடுத்த ஆதரவுதான் இந்தியாவில் இந்த நடவடிக்கைக்கு காரணம் எனக் கூறப்படுகிறது. இந்த நிலையில் கண்டா இந்தியா இடையேயான மோதல் அடுத்த கட்டத்தை எட்டியுள்ளது. தற்போது கண்டா நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கான விசா சேவைகளை இந்தியா நிறுத்தியுள்ளது. கண்டா நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு இந்தியா வருவதற்கான விசா வழங்க இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. கண்டா பிரதமர் ட்ரூடோவின் குற்றச்சாட்டிற்கு இந்தியா இதன் மூலம் சரமாரி பதிலடி கொடுத்துள்ளது. காலிஸ்தான் பயங்கரவாதியுமான ஹர்தீப் சிங் நிஜஜார் கடந்த ஜூனில் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த கொலையில் இந்தியாவுக்கு தொடர்பு இருக்கலாம், இந்தியாவின் ஏஜென்சிகள் இதனை செய்திருக்கலாம் என கண்டா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார். இந்தியா மீதான இந்த குற்றச்சாட்டோடு நிற்காமல் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளிடம் ஆதரவு திரட்ட ட்ரூடோ ஆரம்பித்தார். இதுபோன்ற விவகாரங்களினால் இந்தியா கண்டா உறவு முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த இந்திய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் அரிந்தம் பக்ஷி கண்டாவை கடுமையாக சாடினார். அரிந்தம் பக்ஷி கூறியதாவது, இந்தியாவுக்கு எதிராக குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது கண்டா அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. கண்டாவில் இருந்து குற்றச் செயலில் ஈடுபடுவோர் பற்றி கண்டா அரசுக்கு ஆதராமளித்தும் நடவடிக்கை இல்லை. ஹர்தீப் சிங் நிஜார் வழக்கில் எந்த தகவல்களையும் கண்டா இந்தியாவுக்கு வழங்கவில்லை. கண்டா நாட்டில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகளுக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. அச்சுறுத்தல் காரணமாக விசா வழங்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. பயங்கரவாதிகளின் புகலிடமாக கண்டா மாறி வருவதாக தகவல்கள் பரவி வருகின்றன. குற்றவாளிகளின் புகலிடமாக கண்டா உள்ளது என்ற கெட்ட பெயர் ஏற்படாமல் கண்டா அரசு செயல்பட வேண்டும். கண்டாவில் உள்ள இந்திய தூதரகத்திற்கு பாதுகாப்பு வழங்க வேண்டியது அந்நாட்டின் பொறுப்பு ஆகும். அரசியல் காரணங்களுக்காக இந்தியா மீது கண்டா குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறது. ட்ரூடோவின் குற்றச்சாட்டுக்களை பிரதமர் மோடி நிராகரித்துள்ளார்.